வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் ட்ரெடிஷ்னல். அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோவில், யானைமலை, ஒத்தக்கடை. புன்னகை பூத்த முகத்துடன் புவி அனைத்தையும் காக்கும் இறைவன் நாராயணன் வையமே நடுங்க உக்கரமூர்த்தியாக அவதரித்தார். அத்தகைய நரசிம்மமூர்த்தி உக்கரமூர்த்தியாக குடிக்கொண்டு அருள் செய்யும் அற்புத திருத்தலம். பிரதோஷ பூஜை சிறப்பான முறையில் நடைபெறும் புண்ணிய திருக்கோவில். அருள்மிகு நரசிம்மமூர்த்தி குடவரை மூர்த்தியாக அருள் வழங்கும் அற்புத திருக்கோவில். சுமார் 1500 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த திருத்தலம். இவ்வாறு சிறப்புகள் பலவற்றை உள்ளடக்கிய புண்ணிய திருத்தலம் இதுவாகும். இந்த அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோவில் ஆனைமலையின் கீழ் அமைந்துள்ள ஒரு குடவரை கோவிலாகும். கோவில் கருவறை முதல் நம்மாழ்வார் ராமானுஜர் அர்த்த மண்டபம் வரை குடவரை அமைப்பிலேயே அமைந்துள்ளது. தல வரலாறு பற்றி பார்க்கலாம். ரோமசர் என்ற ஒரு முனிவர் இறைவன் நாராயணன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் அருள்மிகு நரசிம்மர் சுவாமியை யோக நிலையில் தரிசிக்க எண்ணி இத்திருத்தலத்தின் சக்கர தீர்த்த குளத்தில் நீராடி பலகாலம் தவம் செய்தார். உக்கரமூர்த்தியான நரசிம்மர் சாந்த மூர்த்தியாக காட்சி தந்து அருளினார். இதனால் இத்தலமூர்த்திக்கு யோக நரசிம்மர் என்பது திருநாமமாகும். இத்தலத்தில் உறையும் திருமகள் தாயாருக்கு நரசிங்கவள்ளி தாயார் என்பது திருநாமமாகும். மேலும் பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமல்லாமல் பெருமாளுக்கும் உகந்த தினமாகும். இறைவன் நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்தது பிரதோஷ காலத்தில் என்பதால் இத்திருக்கோவிலில் பிரதோஷ தினத்தில் மிக சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகின்றன. தல தீர்த்தம், சக்கர தீர்த்தம். மேலும் சில தல சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். பெரிய குடவரை கோவில் என்ற பெருமை உடையது. பெருமாள் யானைக்கு முக்தி கொடுத்த சிறப்பு வாய்ந்த தலம். மார்பில் மகாலட்சுமியுடன் மேற்கு நோக்கியும் நரசிங்கவள்ளி தாயார் மேற்கு பார்த்தும் அருள் பாலிக்கின்றார். கொடிமரம் இல்லாத கோவிலாக உள்ளது. பொதுவாக கருவறைக்கு மேலுள்ள விமானத்தில் நீலாகலத்தை பொறுத்தது. இந்த கோவிலில் குடவரையாக அமைந்துள்ளதோடு கருவறைக்கு மேல் மிகவும் உயர்ந்த யானைமலை உள்ளது. அதனால் கொடிமரம் வைக்கப்படவில்லை. மாசி மாத பௌர்ணமி அன்று இந்த கோவிலில் அமைந்துள்ள பெரிய தெப்பத்தில் கஜேந்திர மோட்ச நிகழ்ச்சி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான திருமோகூர் காலமேக பெருமாள் இங்கு எழுந்தருளி முதலியிடம் இருந்து கஜேந்திரனை காப்பாற்றும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை போல பௌர்ணமி கிரிவலம் சிறப்பாக நடக்கிறது. சுவாமி திருமஞ்சனம் மற்றும் பிரதோஷ திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. நரசிம்ம பெருமான் பிரதோஷ தினத்தில் 4:30 முதல் 5:30 அவதரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு பிரதோஷம் சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்தில் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர். படிப்பு, தொழில், செல்வத்தை அள்ளித்தருவதால் கோவிலை தேடி பல பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தரிசன நேரம் காலை 6 முதல் பகல் 11 வரை, மாலை 5 முதல் இரவு 8 வரை. செல்லும் வழி மதுரை சென்னை ரோட்டில் மாட்டுதாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து 8 தொலைவில் யானைமலை ஒத்தக்கடை உள்ளது. இங்கிருந்து மினி பேருந்து மூலமாக 2 சென்றால் கோவிலை அடையலாம். ஆட்டோ வசதியும் உண்டு. முகவரி: அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோவில், யானைமலை, ஒத்தக்கடை, மதுரை மாவட்டம், 625107. உங்கள் இருப்பிடத்திலிருந்து இந்த கோவிலுக்கு செல்வதற்கான கூகுள் மேப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கண்டு பயனடைவீர். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் சிறிய தெளிவு கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களையும் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.